ஜெயிலர் படத்தில் டார்க் காமெடியில் பட்டையை கலப்பியிருக்காரு தன்ராஜ். யாராக இருக்கும் தன்ராஜ்? ரஜினி நடிப்பில் உருவாகியிருக்கும் ஜெயிலர் திரைப்படம் காமெடி படம்னு சொன்னாலும் அதில் சிவராஜ்குமாரோட ஆக்ஷன் சீன்ஸ்க்கும் மோகன்லாலோட மாஸ் சீன்ஸ்க்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கலக்கியிருக்காரு தன்ராஜ். இவரை எங்கே பிடிச்சிட்டு வந்தேன்னு இயக்குனர் நெல்சன் சொன்ன தகவல் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகிற எல்லா படத்துலேயும் ஏதாவது ஒரு நடிகர் தன்னோட வித்தியாசமான காமெடி திறமையை வெளிப்படுத்தி பிரபலமாகறாங்க. அப்படி சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டாக்டர் திரைப்படத்தில் ரெடின் கிங்ஸ்லி தன்னோட நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்தார். இதுக்கு முன்னாடி நெல்சன் இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளியான கோலமாவு கோகிலா படத்துலேயும் நடிச்சிருக்காரு. இதுலேயும் வேற லெவலில் நடித்து பிரபலமாகிட்டார். அப்படி ஜெயிலர் படத்தில் டார்க் காமெடியாக ரசிகர்களை ரொம்பவே சிரிக்க வச்ச கேரக்டர் தான் வில்லனாக நடித்த விநாயகத்தோட நண்பர் தன்ராஜ். இந்த படத்தில் இவரோட ஒவ்வொரு சீன்ஸுமே ரசிகர்களை பெருசாக ரசிக்க வச்சுருக்கு. இப்படி தான் நடிகர் தன்ராஜ் ஒட்டுமொத்த ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. இப்படி ஒரு கேரக்டரை நெல்சன் எப்படி பிடிச்சார்னு ரசிகர்கள் மத்தியில் கேள்விக்குறியாகவே இருக்குது. அந்த வகையில் அவர் என்னுடைய பழைய ஜிம் மாஸ்டர். 12 வருஷத்துக்கு முன்னாடியே பழக்கம். ஆரம்ப காலத்திலிருந்தே அவரோட வித்தியாசமான செயல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரியான நேரத்தில் யூஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஜெயிலர் படத்தில் அந்த கதாபாத்திரத்துக்கு இவர் செட் ஆவார்னு நினச்சி தான் வச்சேன். ரசிகர்கள்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸை ரசித்து பார்க்குறது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் படத்தில் அடி வாங்குகிற சீனில் கையை பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறதும் இவர் தானா? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.